தப்புதான் தப்புதான் இந்த மாதிரி கொட்டுற டயத்துல எக்ஸ்ப்ளோர் ஓடாத தப்புதான் குளிர் நடுங்குது மழை கொட்டுது கண்ணே தெரியலங்க இங்க அங்க போயிட்டு வர்றதுக்கு அந்த அளவுக்கு ஃபாகா இருக்கு பட் இதுதாங்க ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி அட்வென்ச்சர் வேணும்னா கிளம்பி வாங்க மகாராஷ்டிராக்கு இல்ல மான்சூன் மகாராஷ்டிராக்கு வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் நீங்க எல்லாம் வேற லெவலா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் மான்சூன் ட்ரிப்ல இருக்கோங்க எங்கே போனாலும் மழை கொட்டி தீக்குது அப்படியே சாரல் மழையை அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மான்சூன் ட்ரக் பண்ணுறதுக்குங்க எஸ் நம்ம இப்போது ராய்கட் ஃபோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய்கட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சத்ரபதி சிவாஜி மகாராஜோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ட் அப்படின்றாங்க நீங்கள் மான்சூன்லேயே ஏதாவது இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது ஒரு மஸ்ட் விசிட் அப்படின்னு சொல்லலாம் ஏன் கூட டிஜிட்டலாக இந்த பியூட்டிஃபுல் கிளைமேட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குங்க வி லவ் மகாராஷ்டிரா மான்சூன் ஸோ கிளாய பீச்சைய ஓகே 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 இங்கே லோக்கல் மக்கள்லாம் நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டுல அவங்க சொல்கிறாங்க எப்பா நீ போகிற ஃபோர்ட்டே இங்கே தான்ப்பா இருக்கு அப்படின்னு இப்போ மழை கொட்டிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரிலங்க ஃபுல்லாக மேகம் மூடி கிடக்கு ஆ ஹா ஹா டீக்கே டீக்கே தாதா பாய் ஸோ நம்ம சுற்றி போகணும் ஒரு 10 கிலோமீட்டர் மகாராஷ்டிரலாம் வந்துட்டா இதாங்க உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஆக்சுவலாக மணி இப்போ 11 மேலே ஆச்சு நாங்கள் எதாவது சாப்பாடு தான் கிடைக்குமான்னு பார்த்தோம் பட் வாய்ப்பில் ராசா இந்த ஏரியாவில் வந்து வீடுகளே ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் வந்து போகா சாப்பிட்டுட்டு மலையேற ஆரம்பிக்க வேண்டியதான் 2 hours கிட்ட ஆகுமாங்க டாப் போய் சேரத்துக்கு நல்ல ஒரு கிராண்டான ஒரு ட்ரக் தான் சொல்கிறாங்க இந்த மழையில் வெயிட் அண்ட் சீ நம்ம இப்போ இந்த ராய்கட் ஃபோர்ட்டுக்கிட்டே வந்துட்டோங்க இந்நேரத்தில் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் எப்படி இங்கே வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராய்கட் ஃபோர்ட்டுக்கு நியரஸ்ட் டவுன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27-30 கிலோமீட்டரில் இருக்கிறது தாங்க மேன்காவ் அங்கே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பஸ்ஸும் இருக்குது உங்களுக்கு புனேலேருந்து வரணும்னா பஸ்ஸில் வந்து இறங்கிக்கலாம் இதே உங்களுக்கு வந்து மும்பையிலேருந்து வரணும்னா நீங்கள் ட்ரெயின்லேயே வந்து இறங்கிக்கலாங்க அங்கேருந்து நீங்கள் வந்து பைக்கோ காரோ எடுத்துக்கிட்டு ஈஸியாக இந்த லொக்கேஷனுக்கு வந்துடலாம் ஆனால் இங்கே வாடகை வண்டியில் எதுவும் கிடைக்காது ஸோ நீங்கள் வந்து மும்பையிலேருந்தோ புனேலேருந்தோ எடுத்துகிட்டு வந்துக்கோங்க நம்ம இன்றைக்கி எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ புக் பண்ணி வந்திருக்கோங்க நம்ம தலைவன் தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கா லாஸ்ட் அந்த வாட்டர் ஃபால் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி நீங்கள் வந்து அதை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கம்பெனி கொடுத்துட்ருக்காப்புல இங்கே வருங்க இதுதான் வந்து ராய்கட் டாப்பு இங்கே நம்ம நேராக போனோன்னா நம்மளுக்கு வந்து ஃபோர்ட் வந்துடும் ஸோ வாங்க போவோம் இந்த அழகை ரசிச்சிக்கிட்டே இந்த ராய்கட் ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் கூட சொல்லலாங்க இங்கே நீங்கள் வந்து தங்கிக்கலாம் ரூம்ஸ்லாம் இருக்குது பட் கண்டிப்பாக கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து தங்குறதா இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேன்காவில் தங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டு கிளம்பிடலாம் ஐயோ எப்படி இருக்குது பாருங்கள் லொக்கேஷனு தாறு மாதிரி அங்கே பாருங்க குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸாக இருக்குது இங்கே ஒரு செம்மையான மேட்ரு என்னென்னால உங்களுக்கு போகிறதுக்கு ரோப்வே இருக்காங்க கோட்டைக்கு மேலே போகிறதுக்கு அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த வாட்டர் ஃபால்ஸாக தாண்டி நீங்கள் வந்து நேராக மேகத்துக்குள்ளே போயிடுறீங்க மேகத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரோப்வேயில் கூட போய்க்கலாம் இருங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு இந்த ஏரியாவில் நான் ரோப்வே இருக்குதுன்னு கேள்விப்பட்டேங்க கீழே சொன்னாங்க பட் அது இப்போ ஒர்க் ஆகலை நீங்கள் நடந்தால் போகணும் அப்படின்னாங்க பட் இங்கே வந்து லோக்கலில் விசாரிச்சப்புறம் மாற்றி சொல்கிறாங்க அப்படியே நடந்து போகிற ரோடு தான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரோப்வே ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஐயோ லொக்கேஷனு அங்கே பாருங்க மக்களே அங்கே ரோப்வே இருக்குல்ல ரோப்வே போய் அப்படியே மேகத்தில் மறைஞ்சிருது குட்டி 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 வாட்டர் ஃபால்ஸாக ஊற்றிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இது மகாராஷ்டிரா இல்லை ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்காங்க சொர்க்கம் அப்படின்னு மாற்றி வைக்க சொல்லுங்கள் அப்படி இருக்குங்க லொக்கேஷனு அங்கே பாருங்க டாப் நாச் கண்டிப்பாக வந்து ரோப்வேல போனால் நல்லா தான் இருக்கும் போல இருக்கு கேட்டு பார்ப்போங்க எனக்கு நடந்து போகணுன்னு ஆசையாக இருக்குது இங்கே நடந்து போனால் ஒரு 1.5 மணி நேரத்தில் நீங்கள் டாப் ரீச் ஆகிடலாமா கிட்டத்தட்ட 1800 ஸ்டெப்ஸ் பக்கம் வருமா நீ ஏறி போக வேண்டியது பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி இருக்குமா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லொக்கேஷன் ரோப்வே அப்படியே இருக்கட்டும்ங்க நம்ம வந்து நடப்பாதை போயிட்டு போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது விடுறாங்களா அப்படின்னு சொல்லி இங்கே லோக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் விடமாட்டாங்க நீங்கள் ரோப்வேல மட்டும்தான் போயாகணும் அப்படின்றாங்க நோ ஐடியா மேபி மான்சூன் டயத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க போல இருக்குது ட்ரெக்கிங்க்கு என்னன்னு தெரில இதாங்க உங்களுக்கு வந்து நடந்து போகிற பாதை இதாக இருக்குது பார்த்தீங்களா இதான் நடந்து போகிற பாதை மேலே இங்கே வந்து உங்களுக்கு போலீஸ் பேரிகார்டு வச்சு அங்கே எழுதியிருக்காங்க மராத்தியில் இந்த மாதிரி நீங்கள் போகக்கூடாது மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மான்சூனில் இந்த ட்ரக் பயங்கர டஃப்பாக இருக்குமாங்க வலிக்கு வலிக்கு விழும் வாட்டர் ஃபால்ஸ்லாம் அங்கங்கே விழுந்துக்கிட்டு இருக்குமா
தெரியல லோக்கல்லையாட்டே கேட்டு பார்ப்போம் ஏன் வந்து மூடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி வீக்கெண்ட்ஸில் அலோவ் பண்ணுவாங்களா தெரில, கூட்டம் வந்துச்சுன்னா. ஏன்னா இப்போ போகிறதே ஒரு நாலஞ்சு பேர் தானே, அதனால் தெரில என்ன நடக்குதுன்னு சொல்லி. இங்கே வருங்க லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சத்தியமாக நம்ம வந்து நடந்து மட்டும் போயிருந்தோம்னா தாறு மாறாக இருக்குங்க இந்த ட்ரக்கு. மான்சூனில் அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அதான் தெரியல வேற. இப்படி போய் 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 அந்த உச்சிக்கு போனோம். இத்தனா சுந்தர யார் மகாராஷ்டிர யா பாரிஷ் கேலியே ஓ மா ஏ ஐசா பாரிஷ் கே சமய குலே நைய ஹாஂ ஓ ஏக் ஆத்மி மரா நா ஓ தரட் கோசர்கே ஓகே ஓகே. அவர் என்ன சொல்கிறாருனால போன சீசனில் வந்து ஒருத்தர் வழுக்கி விழுந்து, ஏன்னா மேலே போக போக ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குமா, வழுக்கி விழுந்து ஒருத்தர் செத்து போயிட்டாராம். ஸோ அப்போத்துலேருந்து மான்சூன் டயத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். வர வர இப்படி தாங்க நிறைய ஆகிட்டுருக்கு. மகாராஷ்டிராவில் ஏகப்பட்ட மான்சூன் ட்ரக்கு மான்சூன் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம டூரிஸ்ட் வந்து பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறதுனால. உண்மையாக அதுதான் காரணம், சரக்கு போட்டு வர்றது அப்புறம் செல்ஃபி எடுக்கிறேன்னு இங்கே அங்கே போய் நிற்கிறது, ஒரு சேஃப்டியே இல்லாமல் பண்ணுறது. அவங்க விழுந்து செத்துட்டாங்கன்னா அதோட அந்த ஏரியா க்ளோஸ். இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாடு குற்றாலம் பக்கத்தில் அந்த உங்களுக்கு அச்சன் கோயில் போகிற வழியில் அங்கே மணலார் வாட்டர் ஃபால்ஸ்னு அங்கேயும் ஒருத்தர் இப்படி தான் பண்ணனால அந்த வாட்டர் ஃபால்ஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பல வருஷமாக க்ளோஸ் ஆகி கிடக்கு. சீரியஸ்லி இந்த மாதிரி பொறுப்பே இல்லாமல் இருக்கிறதுனால பாருங்கள் என்ன மாதிரி ஒரு அருமையான ஒரு ட்ரக் இப்போ நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு, வெறுப்பாகுதுங்க. பட் சீரியஸ்லி நான் ஏதாவது ஃபோட்டோஸ் கிட்டோஸ் இருந்தால் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இப்போ நம்ம வாங்க ரோப்வேல போகலாம். இந்த லோக்கல் மக்கள்லாம் அதாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்னாலே இந்த இடம்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு, பயங்கர கூட்டம் வந்துச்சு, எங்களுக்கும் நல்ல பிஸ்னஸ் வந்துச்சு, மறுபடியும் அதே இன்ஸ்டாகிராம்னால உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ எல்லா கடையும் க்ளோஸ் ஆகி பிஸ்னஸும் காலி ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ இவங்க லோக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து கணபதி பூஜை விநாயகர் சதுர்த்தி இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து இது ஓப்பன் பண்ணுவாங்களாங்க நடந்து போகிற பார்த்து. அப்போ மழை கம்மியாகிடுமா, ஸோ நீங்கள் அப்போ ட்ரை பண்ணலாம். அப்போ கொஞ்சம் பச்சை பசேன் தான் இருக்கும், பட் இப்போ தாறு மாதிரி இருக்கும் வாட்டர் ஃபால்ஸ்லாம். சரி வாங்க நம்ம ரோப்வேல போயிட்டு மேலே கோட்டையை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து வியூஸ்லாம் வந்து வேர்ட்ஸே இல்லாத லெவலுக்கு இருக்கும். டீக்கே 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 தேங்க்ஸ். எங்கள் அம்மா அப்பாவோட ஓவராக பயப்படுறாங்க என் சல்ல கட்டி டிரைவரு. செம்ம நல்ல மனுஷனாக இருக்காரு, மேலே தான் சொல்கிறாரு அங்கே வாட்டர் ஃபால்ஸ்லேயே நீ தூர தூரமாக போய்கிட்டு இருந்த, மேலே நான் கூட வரல பார்த்து போயிட்டுவோ அப்படின்றாரு. ஒரு க்யூட்டான மனுஷங்க. இவர் நம்பர் தரேன், நீங்கள் இந்த ஏரியாலாம் வரணுன்னா இவர் கூட வாங்க. அவ்வளோ பொறுமையாக சூப்பராக சுற்றி காட்டுறாருங்க அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அதுக்கப்புறம் இந்த கிலா போயிட்டு வந்து எல்லாம் வெயிட்டிங்லாம் சேர்த்து 2000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாரு இவர். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் மலை மேலே ஒரு ஆல்மோஸ்ட் 1 டே ஃபுல்லாக டூர் இருக்கும். இது நல்ல ஒரு ரேட்டு தான், இது கேக்கும் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். 2-3 பேர் வந்தீங்கன்னா தாராளமாக போகலாம். ஸோ வாங்க மக்களே நம்ம ரோப்வே கிட்டே வந்தாச்சு, நேராக டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் உள்ளே. இப்போ நான் பார்க்குற மாதிரி அங்கங்கே வாட்டர் ஃபால்ஸு சூப்பராக லொக்கேஷன்லாம் உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்கள் வர வேண்டிய டைம் வந்து ஜூலை மாதம் மட்டும்தாங்க. ஜூலை மாதம் மட்டும்தான் எப்பயுமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆகஸ்டோ செப்டம்பரோ வந்தீங்கன்னா உங்கள் லக் சான்சஸ் தான். ஸோ இப்போ வந்து ரோப்வேக்கு நம்மளுக்கு வந்து போயிட்டு வரத்துக்கு 310 ரூபா, 1 வேனா 190 ரூபா. முன்னாடியில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து போகிறது வந்து உங்களுக்கு ரோப்வேயில் போயிட்டு ரிட்டர்ன் இறங்கி வரது நடந்து வருவாங்களாம். பட் இப்போ நடங்கி வரத ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு வழியே இல்லை, அப் அண்ட் டவுன் டிக்கெட் தான் வாங்கி ஆகணும். பட் சீரியஸாக நான் மிஸ் பண்ணுறேங்க நடந்து போகிறது, செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மான்சூனில் ட்ரக்கு. டிக்கெட் எடுத்துன்னு கிளம்பி வச்சுங்க. காலையில் ஒரு 9-10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அளவுடா நீங்கள் வந்து மேலே போயிட்டு வரத்துக்கு. முக்கியமான விஷயம் வந்து வார நாட்களில் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். இதே சாட்டர்டே சண்டேலாம் வந்தீங்கன்னா ஹெவி வெயிட்டிங் டைம் இருக்குமோ, ஒரு 1 ஹவர் பக்கம் கூட நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ அதனால் பிளான் பண்ணி வீக் டேயில் வந்துக்கோங்க. வாங்க ஒரு அருமையான ஒரு இதுக்கு போகலாம். இப்போது இந்த ட்ரக்கிங் பேன் பண்ணனால இந்த ரோப்வேக்கு ஏகப்பட்ட காம்படிஷனுங்க. இங்கே ஒரு பிளாகில் இப்போ தான் படித்தேன், உங்களுக்கு வீக்கெண்ட்லாம் வந்தால் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இவங்க அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் கிடையாது, ஜஸ்ட்டு கீழேருந்து ஒன்று போகுது மேலேருந்து ஒன்று வருது, நிப்பாட்டி நிப்பாட்டி தான் விடுறாங்க. இதே நம்ம மிச்சதெல்லாம் ரன்னிங்லேயே இருக்கலாம், இது அந்த மாதிரிலாம் இல்லை, இது ஒரு சின்ன ரோப்வே தான் போல் இருக்குது. இவரும் ஒரு 4 நிமிஷம் நம்ம கவர் பண்ணிவிடுவோமா. இங்கே வருங்க மழை வேற பெய்யுது, சொல்ல வார்த்தை இல்லைங்க. போங்க போங்க. அடுத்த வண்டி வந்துருச்சு, ஆனால் இங்கே சேராட்ட மாதிரி வண்டி ரொம்ப நாள் தான் எடுப்பாங்களாம். சரி வாங்க ஏறுவோம் அழகா. இங்கே மராட்டி மக்கள் வந்து சத்ரபதி சிவாஜியை வந்துல ஒரு தெய்வமாக தாங்க பார்க்குறாங்க.
அது ஏன் அப்படினு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மராட்டி லோக்கிட்ட கண்டிப்பா நம்ம கேட்டே ஆகணும். நம்ம ஊர் ராஜராஜ சோழன்லாம் இருக்காங்கல்ல அவங்களும் ஒரு பெரிய மகாராஜா தான் பட் இந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்டோட நடத்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நீங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இங்க லிட்ரலா ஒரு கடவுளா பாப்பாங்க சத்ரபதி சிவாஜி மகாராஜ. நம்ம உள்ள வரும்போது கூட சவுண்டை பார்த்துருப்பீங்க ஜெய சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. நம்ம கிங்ஸ் தான் நம்ம பெருமை. இதாங்க உங்களுக்கு ராய்கட் ஃபோர்ட்டோட மேப்பு. இது வந்து உங்களுக்கு வெயில் காலத்து எடுத்துருக்காங்க எவ்வளோ ட்ரையாக இருக்குது. இப்போலாம் சம பச்சை பசேன்னு இருக்கும். அந்த நடந்து வந்தால் நம்ம அப்படி தான் வந்திருப்போம் போல இருக்கு. இவ்வளோ பெருசு இருக்குது மேலே சுற்றி பார்க்கறதுக்கு. கொட்டுற மழையில் செம்மையை என்ஜாய் பண்ணலாம். வாங்க வண்டி இருக்கட்டும் கிளம்பலாம். கிளம்பியாச்சுங்க நம்ம கொட்டுற மழையில் கோட்டையை நோக்கி. அப்படியே கீழே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம லிட்ரலா லைக் மேகங்குள்ள மறைஞ்சிட்டோங்க அந்த அளவுக்கு இருக்கு. என்னப்பா இருக்கு அப்படியே கீழே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் கீழே என்ன நடக்குதுன்னு. பட் திஸ் இஸ் இன்சேனுங்க இன்சேன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இருக்கிற ஐடிக்கு உண்மையிலே டர்ற கலப்புதுங்க பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத்தாடி ஒரு 3 நிமிஷம் கூட இருக்காது ஆனால் பயங்கரமாக பயத்தை காட்டுதுனாடோ. நம்மளுக்குன்னு தனியாக ஒரு கூப்பையை கொடுத்து உள்ள கூட்டி வந்துட்டாங்கப்பா. எப்பா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அல்டிமேட்டா இருக்கு. கீழே எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு பாருங்களேன். இதோ பாருங்க ஐயோ வேற மாதிரி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். போலாமா கோட்டைக்குள்ள. ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால்ல வந்தாச்சுங்க சிவாஜியோட கோட்டைக்கு. திஸ் இஸ் ட்ரெஷருங்க ட்ரெஷர் ஆஃப் இந்தியா. நம்ம ஏறி வந்திருந்தோம்னா ஃபுல் ரூட்டுமே இப்படி தாங்க இருக்கும். பாப்பா பாப்பா இப்போ இங்கே ஒரு டிக்கெட் இருக்கா. இங்கே மேலே ஃபோர்ட் வந்து ரொம்ப 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 பெருசுங்க. உங்களுக்கு எக்கச்சக்க டைம் எடுக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 ஹவர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் சுற்றி மட்டும் பார்க்குறதுக்கு. கீழேருந்துலாம் ஏறி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 டே 2 ஆல்மோஸ்ட் ஃபுல் டே போயிடும். வாங்க போய் பார்ப்போம். முதல்ல இங்கே ஹிஸ்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே என்ட்ரி டிக்கெட் இருக்குங்க. நம்ம ஏஎஸ்ஐ தான் வாங்குறாங்க 25 ரூபாய் ஒரு ஆளுக்கு. வெல் அண்ட் குட். இவ்வளோ சூப்பரான ஃபோர்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பெரிய தேங்க்ஸ்ப்பா. இந்த ஃபோர்ட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 12ஆம் நூற்றாண்டில் கட்டினதாங்க. ஆனால் கட்டினது பார்த்தீங்கன்னா மராத்தா எம்ப்ரஸ் கிடையாது. எஸ் சிவாஜி இது வந்து கைப்பற்றினது தான், அதாவது சண்டை போட்டு வாங்கினது தான். இது அவங்க கட்டினது கிடையாது. இப்போ உங்களுக்கு அதை பதிவு பண்ணிக்கிறேன். இந்த மொத்த வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜனை வந்து செய்யாத்ரி அப்படின்னு வாங்க. இந்த செய்யாத்ரியில் இருக்க கோட்டைகள்லேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கோட்டை வந்து இந்த ராஜ்கட் ஃபோர்ட்டு தான். இதனால் சிவாஜி மகாராஜ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1670s அந்த காலகட்டத்தில் அவரோட மொத்த கேபிட்டலையே இந்த ராய்கட்டுக்கு மாற்றிட்டு வரான். சமையல்களை கேட்குது. ஸோ கடைசியாக சிவாஜி மகாராஜ் ஆண்டது வந்து இந்த கோட்டையிலேருந்து தான். மணி இப்போ காலைல 7 மணியோ இல்லை நைட்டு 6 மணியோ இல்லைங்க, மதியானம் பட்ட பகல் 12:30 ஆகுது. இந்த நேரத்தில் இந்த ஏரியா எப்படி இருக்கு பாருங்கள். கோட்டையே தெரியாத அளவுக்கு பாகம் மறைச்சி கிடக்கு. ஸோ ஒன்றா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃபாக் கிளியர் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்க அந்த சூப்பரான வியூஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப பெருசுங்க இந்த கோட்டை. இங்கே ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுற அந்த ஏரியல் ஃபோட்டோஸ்லாம் அதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இருக்கிறது பேக் சைடுங்க. ஃப்ரண்ட் சைடு போனால் தான் அந்த பெரிய கதவுலாம் உங்களுக்கு இருக்கும். கிட்டே போக போக அப்படியே ஃபாக் கம்மியாகுது பார்த்தீங்களா. நல்லாயிருக்கு. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுதான் இந்த ஏரியாவில் இப்போ ஹைலைட்டு. இந்த மான்சூன் ட்ரக்கில் உங்களுக்கு அதான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதான் இப்போ கேட்டு பார்த்தேன் அந்த பக்கம் பாதை எப்படி போகிறதுன்னு சொல்லி. இங்கேருந்து ஒரு 500 படிக்கட்டு மட்டும் இறங்க விட்றாங்களா, மொத்தம் 2000 படிக்கட்டு. ஸோ 500 படிக்கட்டு இறங்கினாலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமா, அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ அப்படின்றாங்க. பார்க்கலாம் வாங்க. ஐயோ என்ன ஃபீல்ரா சாமி அப்படின்னு தான் இருக்கீங்க. கொட்டுற மழையில் வி ஆர் ஹியர் டு எக்ஸ்ப்ளோர். கொங்கனில் இருக்கிற முக்காவாசி ஃபோர்ட்டில் இப்போ வெறும் அந்த மதில் சுவர் மட்டும்தாங்க இருக்குது. அந்த சப்போரா ஃபோர்ட்டு அகோடா ஃபோர்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மீர்ஜன் ஃபோர்ட்டு கூட. பட் இந்த ஃபோர்ட்டில் உங்களுக்கு ஒன்றும் வந்து ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க. இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் ராஜா ரூம் ராணி ரூம் அப்படிலாம் இருக்குது. ஸோ இருங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் டேமேஜ் செட்டு தான் பட்டு பாருங்கள் இதுதான் ஒரு ரூம் இங்கே நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொங்கன் ஃபோர்ட்ஸில் ஒரு ரூம்ஸ் நம்ம பார்க்குறோங்க. ஓஹோ 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 இதுதான் ராஜா ராணியோட பால்கனியாக இருக்கும் போல இருக்குது.
எப்படி இருக்கு பாருங்க கீழ அவ்ளோ பெரிய ஊர் இருக்கு பட் அது எதுமே இப்ப கண்ணுக்கு தெரியாது அவ்ளோ ஃபாகா இருக்குிறதுனால வாவ் பக்கத்து பக்கத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குங்க இந்த ஒரு பாட்டு வரும் உங்களுக்கு மராத்தில ரா நா 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 தா நா 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 அப்படி சொல்லிட்டு அது கேட்கும்போதே ஒரே வைபா இருக்கும் இந்த ஃபோர்ட்டுக்குலாம் ஒரு ரீல்ஸ் போடணும்னா அந்த பாட்டை தூக்கி போட்டு விட்டுற வேண்டியதான் ஆனால் ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த ஃபாக் இருக்கிறதுனால எது கரெக்டான ரூட்டு எது பள்ளத்தாக்குனே தெரில ரிட்டர்ன் வர்றதுக்கு எனக்கு வழி தெரியுமான்னு கூட தெரிலங்க எப்படி போகணுன்னு ஏன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரில மேபி உள்ளார் ஏதாவது போலீஸ் கீலீஸ் போட்டு வச்சிருக்கலாம் ஆளுங்கெல்லாம் எல்லாம் அவ்வளோதான் தொலைஞ்சு விடுவோம் அவ்வளோ பெரிய கோட்டை இது அத்தாடி உண்மையாக ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் கீழே போலீஸ் பண்ணது 200% கரெக்டுங்க கோட்டைக்குள்ளேயே நம்மளால் நடக்க முடியல அப்படி வழுக்குதுங்க இங்கே பாருங்களேன் ஏன்னா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கா இங்கே உங்களுக்கு வந்து லைக் அவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்குது மான்சூன் ட்ரக்ஸ் ஆர் லேலி சம ரிஸ்கி இதுவே எனக்கு ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரிதான் இருக்குது இதில் கீழே தான் நடந்து வந்தால் அவ்வளோதான் டக்கு முக்காயிடும் 200% இதுவே எப்படி இருக்குன்னா நம்ம ஹரிஹட் போட்டெலாம் போனால் என்ன நிலைமை காமன்னு தெரில மான்சூன் யுவர் மை லவ் யார் இந்த கோட்டை உள்ளே வரத்துக்கு உங்களுக்கு ஒரு 4-5 வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில் இந்த தர்வாசா பேர் வந்து பலாக்கி தர்வாசா ஸோ இது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு நம்ம அந்த மெயின் தர்வாசா போய் பார்க்கும்போது தான் அந்த பிரம்மாண்டமான கேட் அதெல்லாம் இருக்குமா அது எப்படி போகிறதுன்னு அப்படியே கேட்கணும் அங்கே போய் பார்த்தா தான் தரமாக இருக்கும் இங்கேயே பின்னாடி சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட்ஸ் அது இதெல்லாம் சொல்லிட்டு ஃபாக் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு தெரில பட் ஃபாகெல்லாம் இந்தளவுக்கு க்ரீனரி இருக்காது ஸோ நீங்கள் வந்து சம்மரில் ஒரு தடவை அப்புறம் வந்து இதில் அதுதான் வந்து விசிட் பண்ணோம் சம்மரில் வந்தீங்கன்னா வியூஸ்லாம் தரமாக தெரியும் பட் சுத்தமாக க்ரீனாக இருக்காது பயங்கர ட்ரையாக இருக்கும் இந்த ஆங்கிலேருந்து பாருங்களேன் ஏதோ பேய் கொட்டை மாதிரியே இருக்குல்ல கொஞ்சம் டர்ராக தான்ப்பா இருக்குது இந்த ஏரியாவில் சுற்றி வர்றதுக்கு நம்ம சீ லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 1350 meters ஹைட்டில் இருக்கோங்க இதுவே ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் அதனால தான் இவ்வளோ ஃபாகாக இருக்கும் உங்களுக்கு இங்கே கீழே நிறைய ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போட்டு வச்சுருப்பாங்க போல இருக்குது ஏகப்பட்ட சீக்கிரட் வழி இருக்குங்க இங்கே போகிறதுக்கு இங்கே பாருங்கள் இப்படி போகுதா அங்கே தண்ணி இருக்குது மேபி அது ஒரு சுரங்கமாக கூட இருக்கலாம் இங்கே என்ன போட்டிருக்குன்னா 1680 மூணாவது ஏப்ரல் மாதம் சிவாஜி மகாராஜ் வந்து இங்கே தான் அவரோட உயிர் நீத்தாராங்க ஸோ இந்த ஃபோர்ட்டில் இந்த பிளேஸில் தான் அவரோட அந்த கடைசி நிமிஷங்கள் இருந்திருக்கு பயங்கரமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே ஜெய் சிவாஜி மகாராஜ் ஆனால் உண்மையாக இந்த ஸ்மோக் எஃபெக்டில் இந்த இடத்த பார்க்குறதுக்கு வார்த்தையே இல்லைங்க சொல்கிறதுக்கு அப்படியே பாருங்களேன் இதான் வந்து சிவாஜி மகாராஜோட கோட்டை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ராணி கோட்டை இது ராஜா கோட்டை ஆப்போசிட் ஆப்போசிட் தான் அந்த பக்கம் இந்த பக்கம்னு அதான் அவரோட சமாதி அப்படின்றாங்க பட் இட் இஸ் பிலீவ்டு அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அவங்களே ஷூ போட்டு இது மேலே ஏறாதீங்க அப்படின்றாங்க அங்கே பாருங்களேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரகசியம் பேசுகிறதுக்கான அறையும் அது எதுக்கு அதுக்கு ஒரு அரை ஓகே அது ஏன் பள்ளத்தாக்கில் வச்சுருக்காங்கன்னு தெரியல ஃபாக் கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் ஆகிட்ருக்குங்க இப்போ உங்களுக்கு இடம்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் இந்த ரீல்ஸ்லாம் இதான் போடுவாங்க தீஹே சாசா தீஹே சாசான்னு அத்தாடி என்ன பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கேருந்து கண்டிப்பாக எது பார்த்தா ஊரே தெரியுங்க பட் இப்போ இல்லை வெயில் காலத்தில் அந்த கம்பீரத்தை பாருங்க இவர் தாங்க சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஓ மை குட்னஸ் ஸோ இதுதான் இந்த ஃபோர்ட்டுக்கு வரத்துக்கான மெயின் என்ட்ரன்ஸு அப்படியே வாங்க கீழே போய் பார்ப்போம் இதான் நடப்பாதை கூட நடப்பாதை எப்படி இருக்கணும்னு பார்த்துடலாம் நம்ம லைட்டாக ஏங்க இது பியாண்டு சயின்ஸுங்க அந்த காலத்துலேயே தண்ணி வழிஞ்சி ஓடுறதுக்கு எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுவும் அந்த சம ஃப்ளோவில் இருக்குது லைக் தண்ணி இது வரலாம் இல்லை டிஸ்சார்ஜ் இந்த நம்ம பண்ணுறோம்ல இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் இன்னமும் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க தான்யா படிக்காத மேதைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நமக்கு திமிரா பண்ணுற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகுது கொட்டுற மழையில் நடப்பாதையில் நான் கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கேன் பிகாஸ் லைக் அங்கே ஒரு ஆண்டிலாம் நிற்கிறாங்கள டிவி விற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க கீழே போகாதீங்க பயங்கரமாக வழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கூட பார்க்கலாம் மனசு வராதுங்க ஸோ அதனால் தைரியமாக போகிறோம் எல்லாம் மேலே இருக்கோம் பார்த்துப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேருந்து 500 feet போயிட்டு வந்துடலாம் ஸோ நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணிட்டோம் ராய்கட் ஃபோர்ட்டில் நம்மளை மாதிரியே இங்கே ஆளுங்க இருக்கா இங்கே திமிர் பிடிச்சிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அது ஒரு கிரேஸ் மழைக்கான கிரேஸ் அதானே பார்த்தேன் நமக்கு முன்னாடியே இங்கே எக்கச்சக்க பேர் இருக்காங்க ஏன்னா இங்கே மகாராஷ்டிராலாம் எல்லாம் அட்வென்ச்சர் லவ்வர்ஸாக இருப்பாங்க
அதனால தான் இங்க அவ்வளவு ட்ரக்கிங் கல்ச்சர் எல்லாமே அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கு. நம்ம ஊர்லலாம் கூட இந்த அளவுக்கு மலைலாம் ஏற மாட்டாங்க. இங்க இருக்கறவங்க எல்லாம் அவ்வளவு மலை ஏறுவாங்க. ட்ரக்கிங் கல்ச்சர் இங்க ரொம்ப அதிகமா. சோ இவங்க கிட்ட அதெல்லாம் எதையும் பூட்டி வைக்க முடியாது. எல்லாரும் போய் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. இங்க ஃபாகே இல்லங்க. சமயா இருக்கு. சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து உள்ள வர வழி தர்பார் உள்ள வர வழி இது. இதுல தான் ராஜா அந்த காலத்து குதிரையில வருவாராம் இந்த ரூட்ல தான். இன்ன மாதிரி ஒரு வைப் இருக்கு பாத்தீங்களா? சோ ஃபைனலி கொஞ்சம் ஃபாக் கிளியர் ஆகி அருமையான வியூ சுத்தி பாவே கிளம்பியாச்சு நம்ம. ஆனா ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணியே ஆகணுங்க. இங்க பேர மழைலாம் ஒரு நாள் சென்னையில பெஞ்சினா அவ்வளவுதான். க்ளோஸ் சென்னையில வெள்ளம் வந்துச்சுல அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெள்ளம் வந்துடும். ஏன்னா நிமிஷம் பிரேக் இல்லைங்க, ஊத்திக்கிட்டே இருக்கு. எந்நேரமும் நிக்காம ஊத்திக்கிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க. பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா லொக்கேஷனு. இப்படியே நீங்க நடந்து போனோம் அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கீழே இறங்கி போனோம்னா. ஏங்க உங்களுக்கு தெரியுதா ஃபாகு கிளியர் ஆன அப்புறம் எப்படி இருக்கு பாருங்களேன் இடம்லாம். ஹேய் இப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்களாடா இந்த இடத்த தான் இவ்வளோ நேரமா மறைச்சி வச்சுக்கிட்டுருக்கீங்களா கிட்ட இந்த இடம் பாவீங்களா அப்படின்னா இருக்கு. ஓ மை குட்னஸ், சீக்கிரம் வாங்க அடுத்த ஃபாகு வரதுக்குள்ள பட்டுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இது ஒரு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட் டாய். மேல உங்களுக்கு ஒரு ஊரே இருக்குங்க இந்த பாருங்களேன். வாவ் மேல இவ்வளோ அழக கொட்டி கிடக்கா. மறுபடியும் நம்ம ரூட்டு மாதிரி ஏதோ வந்துட்டோம். பரவாயில்ல விடுங்க, ரூட்டு மாதிரி வந்தாலும் சூப்பரான இடத்துல தான் வந்திருக்கோம். ஃபைனலி த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த பின்பக்கம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இப்போ தான் வந்து நம்ம அந்த அக்கா கிட்ட வழி கேட்டோம். அவங்களும் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே ஏறி போங்க பக்காவாக இருக்கும் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி. ஆத்தாடி வலிக்கி விடாமல் இருந்தால் சரி தான். சத்தியமாக ஒன்றுமே புரியல எந்த பக்கம் வரோம் எந்த பக்கம் போகிறோம். செம கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுன்னு வரேன் கடைசியில் கிட்டே வந்து பார்த்தா அந்த இடம் இல்லை. அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. மறுபடியும் ஃபாக் வந்துருச்சா. ஸோ எங்கே இருக்கோன்றதே தெரியல. இப்போது கண்ணை மூட்டு யாராக போகிறாங்க பின்னாடி நம்மளும் போவோம் வாங்க. சீரியஸ்லி செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்குது. நான் நடந்து வர முடியலையே டிசப்பாயின்டாக இருந்தேன். ஆனால் இது அதுக்கும் மேலே இருக்குங்க. இங்கே வருங்க எப்படி போயிட்டுருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. யோ இருங்கயா நானும் வரேன். ஐயோ வலுக்கி விழுந்தோம்னா அவ்வளோதான் போல இருக்கு. என்னங்க போகலாமா வேணாமா? போகலாம் வாங்க பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சீரியஸ்லி ரூட் இஸ் கெட்டிங் எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி. பார்த்து வந்துக்கோங்க நீங்கள். மான்சூன் ட்ரக்கெல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. ஆத்தா அடி ஆத்தா சர்க்கு சர்க்கில் வலுக்குது. ஏறி வரணுமே வேறு இது திரும்ப. ஆன் த ஹோல் ஒரு எக்ஸ்ட்ரீம் மான்சூன் ட்ரக் எடுத்ததுக்கு செம ஹாப்பி. லிட்ரலி பயங்கர குசியாக இருக்கு எனக்கு. வாங்க 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 ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு போயிட்டா வேற மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்களா இதுதான் டக் மார்க் பாயிண்ட். என்னடா அது டக் மார்க் பாயிண்ட்டுனா அர்த்தம் என்ன? இங்கெல்லாம் கூட இருக்குது பாருங்கள். எல்லாம் வந்து ரூயின் ஆகிடுச்சு. இந்த காலத்தில் பயங்கரமாக இருந்திருக்கும். பட் எவ்வளோ பெரிய கோட்டை பாருங்கள். அதுவும் ஒரு ஃபுல் மலையை வளைச்சி போட்டு கட்டியிருக்கேன். இங்கே ஜெய் வாட்டர் ஃபால்ஸாக நம்ம தண்ணி ஓட வர பாதையில் அப்படியே நடந்தீங்கன்னா பெட்டர் க்ரிப் கிடைக்கும். ஏன்னா அங்கெல்லாம் கல் அடிச்சுட்டு வந்திருக்கும்ல. ஸோ உங்களுக்கு நல்ல க்ரிப் கிடைக்கும். இந்த மாதிரி மான்சூன் ட்ரக்லாம் போகும்போது தண்ணி ஓடி வர பாதையில் நடங்க, தண்ணி நிற்கிற பாதையை விட. ஸோ வி ஆர் ஆன் டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். இப்போது கோட்டையோட ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே இருக்கிற ரூட்டு அந்த மலை முகடு மேலே போயிட்டே தாங்க இருக்குது. ஆனால் இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, கட்டையும் கட்டி வச்சுருக்காங்க, டோன்ட் கோ பியாண்ட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னையா ரொம்ப பயமுத்துறீங்க. நானும் பார்க்குறேன் எந்த பக்கம் போனாலும் எதையாக உனத்தை சொல்லி பயமுத்துறது. ரொம்ப பயங்கரமான கோட்டை போல் இருக்குங்க இது. சீரியஸ்லி உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம்லாம் பார்த்தா நான் வந்து ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. ஒன்றும் நான் வந்து லைக் ஒன் சைடாக போர்ட்டு கூட கவர் பண்ணல. இந்த மாதிரி மொத்தம் நாலு சைடு இருக்குது. வாய்ப்பே இல்லை. இந்த போர்ட்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டே தேவைப்படும் கவர் பண்ணணும்னா. நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நம்ம திரும்ப வரலாங்க. போவாதான்னு சொன்னால் அப்போ தான் நம்ம ஆளுங்க போவாங்க. அங்கே ஒரு ரெண்டு பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். காத்தடிக்க தெரியுதா உங்களுக்கு? போதும் நம்ம கிளம்பலாம். ஏன்னா இப்போவே நம்ம எந்த பக்கம் வந்தோடனே தெரியல. மொத்தமாக வழி மறைஞ்சி போச்சு. இப்போ எங்கேருந்து வந்து எங்கேருந்து ரோப்வேக்கு போய்
இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு டைரக்ட் சூசைட் பாயிண்ட். கீழ பாத்தீங்கன்னா அப்படியே மில்கி வே கேலக்ஸியே தெரியுது பாத்தீங்களா? அச்சாமா சார் அவ்வளோ நல்லவங்களாங்க இவங்க. இவ்வளோ உச்சியில் இந்த கொற்ற மலையில் 30 ரூபாய்க்கு தான் இருக்கிறாங்க இந்த சோளத்தை. சூப்பர்வா, நல்ல மனசுக்காரங்க மராத்தி மக்கள். இந்த ஊத்து ஊத்துதுங்க, பா கேப்பே கிடையாது, சரியான ஊத்து. வாங்க, சூடாக இருக்கு சூழல் உண்மையாலே. நல்லா இந்த சில் கிளைமேட்டுக்கு சூடு சொல்ல சம ஒர்த்தாக இருக்கும். அங்கங்கே எக்கச்சக்க வாட்டர் ஃபால்ஸ் வேறு உருவாயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த ஃபோர்ட்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியுமோ வந்துடுங்க மக்களே, ஏன்னா ஈவினிங்கில் மழை கொட்டுது. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மணி கிட்டத்தட்ட வந்து 2 ஆயிடுச்சு. அதனால் மழை பிச்சுக்கும். இதுக்கப்புறம் 2லேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல் மழை தான். சத்தியமா முடியல, அதி வேகமா மாறிக்கிட்டு இருக்கீங்க நிலமை. கொடை எடுத்துட்டு காட்டுறாங்க பாருங்க, மழை ஊத்துது, சரியா ஊத்துது. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல. ரிட்டர்ன் போகிறதான் வழி. வாங்க கிளம்புவோம். டெட்லி எக்ஸ்பீரியன்ஸு, தரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இஸ் மஸ்ட் ட்ரைங்க இந்த மாதிரி கொட்டுற மான்சூனில். அப்படியே கீழே பாருங்க. ஏய் போட்டு தள்ளுறாடு வார, எப்படி இருக்குண்ணே? ஐயோ ஒன்றுமே தெரியலையா? நீங்கள் எடுக்கிற டிக்கெட் வந்து ரிட்டர்னுக்கு தாங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஆனால் வாய்ப்பு இல்லை, மேலே அடிக்கிற மழைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும் ஃபுல்லாக. என்னது பூரா உங்களுக்கு வந்து நஞ்சு போயிடும். அதனால் வந்து பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. கிளம்பலாம் வாங்க கீழே. மேலே உங்களுக்கு சாப்பிட்ற வசதியெல்லாம் கூட வச்சுருக்காங்க, என்ன பெருசாக இருக்குன்னு தெரியல. வந்தால் செக் பண்ணி பாருங்கள். நான் நேரம் கீழே போய் தான் சாப்பிட போகிறேன். வீக்கெண்டில் வந்தால் இந்த அளவுக்கு வெயிட்டிங் டைம் இருக்குமா? பயங்கரமாக வெயிட் பண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். கிளம்பலாம் கீழே. எப்போ கொடைகிட எதுவும் தாங்கலை, அந்த அளவுக்கு மழை காற்று பின்னி எடுத்துருச்சு. நீ சரியான ஒரு மான்சூன் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக திரும்ப மான்சூன் ஒரு தடவை வருவேன். சம்மரில் வரணுங்க வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு. என்னடா வெயிட்டிங்கா இப்போவே? எல்லோரும் ரிட்டர்ன் போகிறாங்க எப்போது, செம வெயிட்டிங். எப்படி ஊத்துது பாருங்களா, ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. பார்த்தா அடி வேற மாதிரி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஃபாகலே வெளில போனோட வேணா ஒன்றும் பெட்டராக தெரியலாம் வியூஸ் நமக்கு. திஸ் இஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரிங்க. சம சம சம. இப்போ இந்த மேப் நம்மளுக்கு நல்லா புரியுங்க. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே தான் போனோம், ரோப்வேலேருந்து இறங்கி. இதான் நம்ம ராஜா கோட்டை, ராணி கோட்டை. அப்புறம் அந்த கடைவீதி மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, இது வழியாக வெளில போய் அந்த எண்டுக்கு போகல. நம்ம போனது இந்த எண்டு. இந்த எண்டு ஆக்சுவலாக வந்து ஒரு சரியான வியூ பாயிண்ட்டாக இருக்கணும். இங்கே நம்ம தான் போனோமா, இங்கேருந்து ஃபுல் இந்த பிளாட்டையும் தெரிஞ்சிருக்கணும். எங்கடா இருந்து இங்கே இருந்தால் மலையை காணும் அப்படின்ற ஃபீல் தாங்க. வாங்க ஆட்டோவை பிடிச்சி கிளம்பலாம். செம்ம டயர்டாயிடுச்சு, 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு. நம்ம தாத்தா வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் நமக்காக. இங்கேருந்து நம்ம தங்கியிருக்க ஊர் மேன்காவ் வந்து 32 கிலோமீட்டருங்க. அச்சு நவுத்தின் போக வேண்டிதான். உள்ள எல்லாம் காலி, மழையே மழையே. கண்டிப்பாக வாங்க மக்களே, மழைலாம் ஒரு மேட்ரே இல்லை, ஜாலியாக. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம். நம்ம ஊரில் இதெல்லாம் கிடைக்காது, இவ்வளோ மழைலாம் நம்ம ஊரில் எங்கே கிடைக்கும்? எந்நேரமும் கொட்டிக்கிட்டு இருக்க மாதிரி. ரிட்டர்ன் போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி எடுத்துக்கோங்க. பயங்கரமாக இருக்குது ரூட்டு, நல்ல ஒரு காட்டுக்குள்ளே கூட்டு போகிற மாதிரி இருக்குது. வாட்டர் காசுக்கெலாம் வந்து தெரியுமா இவர், இது ஆட்டோ வரையே மதிக்க மாட்டுறாரு. ஏதோ 4x4 கார் மாதிரி விட்டு நவுத்திக்கிட்டு இருக்கோம். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே மேலே ஃபால்ஸு பார்க்குறதுக்கு ஆஃப் ரோடிங் போனோம். அதி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுவா. ஆக்சுவலாக கொடுத்து வச்சுருக்கணும் இவரை மாதிரி ஒரு ஆள் நீ நம்மளுக்கு கிடச்சதுக்கு. தலைவா என் செல்ல தலைவா. நாம் பத்தாவா? முண்டே அசோக். முண்டே அசோக். முண்டே அசோக். முண்டே தங்கம். நான் தங்கம், பத்திரமா தங்கம், மாட்டுக்காவ். இவரோட நம்பர் இங்கே போட்டு விட்றங்க, 2000 ரூபா கொடுங்க. நாள் ஃபுல்லாக ஜாலியாக சுற்றி காட்டுவார். செம்ம ஒருத்து, ஒரு 3 பேராக வந்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. மே தோஸ்துக்கா பே நம்பர் பேசியேக்கா டீக்கே. சரிங்க, பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே வாங்க ரூமில் போகலாம். செம்ம டயர்டாக இருக்குது, நனைஞ்சி வேறு இருக்கும், குளிருது வேறு. தலைவன் கிளம்பிட்டாங்க. சத்தியமா சூப்பர் கேரக்டர், மறக்கவே மாட்டேன் இந்த மனுஷனை. ஐயோ பாக வர ஆயிடுச்சா. விடுங்க.